அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஓ சர்பி ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி நம்ம வந்து நேற்று ஒரு டெஸ்ட் போட்டிருப்பேன் அதாவது ஜிடி கான்செப்டில் ஆர்பிஎஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எல்லா சேர்த்து போட்டிருப்பேன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எழுத்து எண் குறியீடல் அதாவது லெட்டர் சீரீஸ் சொல்லியிருப்பேன் ஓகேவா ஏபிசிடி வச்சு பார்த்துருப்போம் சம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எல்லாருமே வீடியோ ஸோ அதுக்கான ஆன்சர் கேட்டேன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் சமூக ஆன்சர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு அஞ்சு மூணு இருபது ஒன்று பதினாலு ஏழு பன்னெண்டு அஞ்சு இதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எப்படி போட்டிருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுத்தினுடைய இடம் இப்போ எஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா பத்தொன்பதாவது எழுத்தப்படுதுனா ஸோ அதை ஆர்டராக போட்டிருப்பாங்க ஸோ ஆர்ட்ராக ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஈங்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்து சிங்குறது பார்த்திங்கன்னா மூன்று டிங்கிறது பார்த்திங்கன்னா இருபது ஏ பார்த்திங்கன்னா ஒன்று என் பதினான்கு என் சாரி ஜி வந்து ஏழு எல் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இ ஐந்து ஆர்டரை போட்டிருப்பாங்க அடுத்து ரெண்டாவது கணக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா எட்டு மூணு மூணு ஒன்று ஒன்பது ஐந்து எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா அந்த இதில் இருக்கக்கூடிய நம்பரை சூஸ் பண்ணி பண்ணாமல் ஆல்ரெடி பார்த்துருப்போம் அவங்க கொடுத்துருப்பாங்க பிக்கு பார்த்தீங்கன்னா நைன் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ முதல்ல பிங்கிறது பார்த்திங்கன்னா நைன் போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அடுத்து ஏக்கு பார்த்திங்க அப்படின்னா எட்டு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க சிசி ஆல்ரெடி இன்சீரிக்கிறதுனால மூணு கொடுத்துருப்பாங்க ஈக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்று அப்படிங்கிறத மதிப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன்று பிக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நைன் ஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ எட்டு மூணு மூணு ஒன்று ஒம்பது ஐந்து இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சராக இருக்கும் அடுத்து மூன்றாவது சமூக ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய லெட்டர்ஸை ஒவ்வொரு லெட்டர்ஸ் கூட பார்த்திங்கன்னா மூன்று நம்பரை ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க அதாவது இப்போ ஜிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜியிலேருந்து மூன்றாவது லெட்டர் என்னது ஜே அப்படிதான் ஏபிசிடி இஎஃப் ஜி ஹைச் ஐ ஜே மூன்றாவது லெட்டர் என்னது ஜே அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஆர்டராக போட்டிருப்பாங்க ஜியிலருந்து மூணாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா ஜே ஓலேருந்து மூணாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா ஆர் மறுபடியும் ஓலேருந்து மூணு லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆர் அடுத்து பார்த்திங்கன்னா டீலேருந்து மூணு லெட்டர் பார்த்திங்கன்னா ஜி இந்த மாதிரி வரும் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பார்க்கணும் இதையும் பார்க்கணும் எஃப்லேருந்து மூணு லெட்டர் என்னது ஐ அப்படிங்கிறது வரும் ஆர்லேருந்து மூணாவது லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா யூ இருந்து மூணாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஐலேருந்து மூணாவது லெட்ரு பார்த்தீங்க அப்படின்னா எல் டீலருந்து மூணாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா டபுள்யூ ஸோ அப்போ சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஐயு எக்ஸ் எல் டபுள்யூ தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் நான்காவது சமுக்கு எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா உரிய எண்ணோடு முறையே ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்றை கூட்டி குறியிடப்பட்டுள்ளது இந்த ஆர்டர் ஓகே இந்த ஆர்டர் இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி போட்டிருப்பாங்க ஓகேவா நாலுக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜியிலேருந்து அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹச் அப்படிதான் ஓலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் விடாமல் மறுபடியும் அப்படியே போட்டிருப்பாங்க ஓ அப்படிங்கிறத அப்படியே எழுதிருப்பாங்க அடுத்து எல்லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா எம் இருந்து அடுத்த லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே சேம் சேம் முத்திர தான் போட்டிருப்பாங்க அதே பேஸ் பண்ணி நம்ம போட்டிங்க அப்படின்னா எஸ்க்கு அடுத்த லெட்டர் டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ விடணும் அப்போ அது அடுத்த லெட்டர் அப்படி எழுதிக்கோங்க ஓ அப்படிங்கிறது வரும் ஓகேவா டி ஓ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் விடணும் எனக்கு அடுத்த லெட்டர் என்னது ஓ அடுத்து எஸ்க்கு அடுத்த லெட்டர் டி ஓகேவா அப்போது டி ஓஓ டி இதான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சராக இருக்கும் நான்காவது கணக்குக்கு அடுத்து ஐந்தாம் சமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸில் ஓட்டிருப்பாங்க முதல்ல இசெட் இருக்கு இல்லையா இசெட்டுக்கு அடுத்த லெட்டர் என்னது முந்தின லெட்டர் அதாவது ஒய் ஓகேவா அடுத்து ஏக்கு அடுத்த லெட்டர் என்னது பி அதே மார்க்கில் எக்ஸுக்கு அடுத்த லெட்டர் என்னது முந்தின லெட்டர் என்னது டபுள்யூ சிக்கு அடுத்த லெட்டர் என்னது டி அப்படிங்கிறது வரும் ஓகேவா இதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் டபுள்யூ டி இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் இது வந்து ஏபிசிடி எப்படி எழுதணும் அப்படி எழுதணும் ஓகேவா ஏல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி போட்டு எம் வரைக்கும் பாட்டிக்கோங்க அடுத்து என் அப்படிங்கிறது பேஸ் பண்ணணும் எல்லாம் எண் ஓ இந்த மாதிரி போட்டு இசை முடியும் முடிச்சு வச்சுக்கோங்களா உங்களுக்கு ஆட்ரா தெரியு நேரி என் எக்ஸுக்கு இது அப்படின்னு சொல்லி ஆர்டர் அவங்களுக்கு தெரியும் எழுதும்போது அடுத்து ஆறாவது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுத்துக்குரிய அந்த இடங்கள் மதிப்பு இருக்கு இல்லையா ஸோ அதை ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க தமிழுங்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஜி இருபது ஏ ஒன்று எம்மு பதிமூணு ஐ ஒன்பது எல் பன்னிரெண்டு இதே மார்க்லாம் இங்கிலீஷ்க்கு பார்க்கணும் ஈங்கிறது பார்த்திங்கன்னா ஐந்தாவது எழுத்து என்னுங்கிறது பார்த்திங்கன்னா பதினாலு ஜி ஏழு எல் பன்னிரெண்டு ஐ ஒன்பது எஸ் பத்தொம்போது ஹச் எட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எழுபத்தி நாலு அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும் ஓகேவா ஸோ எழுபத்தி நாலு அப்படிங்கிறது ஆன்சர் செவன்ட்டி ஃபோர் ஏழா சமூக ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா எப்படி போட்டுருக்காங்க அப்படின்னா டிடபிள்யூஓ ஓ ஓகேவா டூ அப்படின்னு போட்டிருக்காங்க எஃப்ஐ பி அப்படிங்கிறது வரோம் ஓகேவா அந்த இடத்துல போகிற இப்போ அவங்க கொடுத்துருக்குது இதுதான் ஆன்சர் ஓகேவா என்ன அப்படின்னா அந்த லெட்டர்ஸாக எழுதியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லைப்பா ரொம்ப ஈஸி தான் லெட்டர்ஸாக எழுதியிருக்காங்க ஓகேவா ஸோ டி டபிள்யூஓ டூ எஃப்ஐ விஇ ஃபைவ் எஸ்ஐ எக்ஸு சிக்ஸு அடுத்து இஐ எயிட் ஓகேவா இதில் இந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் மிஸ் ஆகிருக்கும் ஓகேவா அப்புறம் டிஎஃப்எஸ்சி தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அடுத்து எட்டாவது சமூக ஆன்சர் பார்க்கலாமா ஒவ்வொரு எழுத்திற்கும் உரிய எண்ணோடு ஒன்றை கூட்டி குட்டியிடப்பட்டு வருது இருந்து அடுத்த லெட்டர் என்னது ஓ ஏக்கு அடுத்த லெட்டர் பி ஜி கடுத்த லெட்டர் ஹச்சி பிக்கு அடுத்த லெட்டர் கியூ யூக்கு அடுத்த லெட்டர் பி ஆர் கடுத்த லெட்டர் எஸ்ஸு இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கீழே இருக்க நம்பரோம் ஆன்சருக்கும் போட போகிறோம் பி கடுத்த லெட்டர் என்னது சி இ கடுத்த லெட்டர் எஃப் என்னுக்கு அடுத்த லெட்டர் ஓ ஜிக்கு அடுத்த லெட்டர் என்னது ஹச்சி ஏ கடுத்த லிட்டர் பி எல் லிட்டர் எம் யூ கடுத்த லிட்டர் பி அடுத்த லெட்டர் எஸ் யூ அடுத்த லிட்டர் பி ஓகேவா ஸோ அப்போ சி எஃப்ஓ ஹிஎம் பி எஸ் பித்தீங்கன்னா சரியான ஆன்சராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான கணக்காக இருக்குது நிறைய பேர் நிறைய போட்டிருக்கணும் ஸோ தவறு தப்பு விடக்கூடாது ஓகேவா எல்லாம் ஈஸியான கணக்காக தான் இருக்குது அடுத்து ஒன்பதாவது கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எழுத்து போட்டிருக்காங்க ஓகேவா ஏ பி சி டி லெட்டர் என்னது டி அடுத்து அது அப்படியே எழுதிருக்காங்க வேறு இல்லை ஓகேவா முதல் எழுத மட்டும் யூஸ் பண்ணி அதிலிருந்து ரெண்டாவது லெட்டரை போய்விட்டு எழுதியிருக்காங்க வேறு ஒன்றில் ஓகேவா அப்போ எஃப்லேருந்து ரெண்டாயிரம் லெட்டர் எழுதுப்பா ஹச் அப்படிங்கிறது வரும் ஸோ ஒம்பது லெட்டர் அப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா அப்போ ஹச் ஏ சிஇஇ இதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அடுத்து பத்தாவது கணக்கு ரீசன் ஈக்குவல் டு அஞ்சு ஆறு மைனஸ் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க அஞ்சுன்னு போட்டிருக்காங்க ப்ளீவ் ஈக்குவல் டு எட்டு அப்படிதானா ஸோ எட்டு மைனஸ் ஒன்று ஏழுன்னு போட்டிருக்காங்க கவர்மெண்ட் வந்து பத்துன்னு போனாங்க எப்படி போடுவாங்க ரீசன் வீட்டு எழுத்துக்கள் எண்ணி போடுறேங்க ஓகேவா ரீசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை எழுத்து இருக்கும்பா ஏழு எழுத்து இருக்குதா சாரி ஆறு எழுத்துருக்கு நினைக்கிறேன் ஓகேவா ஆறு எழுத்துல ஒரு எழுத்து மைனஸ் பண்ணி அஞ்சு அப்படின்னு போட்டிருக்காங்க ப்ளீவுடில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு லெட்டர்ஸ் இருக்குது ஸோ ஒன்று மைனஸ் பண்ணி ஏழு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அடுத்து கவர்மெண்ட் இருக்கலாம் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எத்தனை எழுத்து இருக்கும் பத்து எழுத்து இருக்கும் ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒன்று மைனஸ் பண்ணி ஒன்பது அப்படிங்கிறத போடணும் ஓகேவா மூணுமே மெத்தட் அந்த இருக்கடி லெட்டர்ஸ் எண்ணி ஒன்றை கழிச்சு போட்டிருக்காங்க ஓகேவா ரீசன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஆறு லெட்டர்ஸ் இருக்கும் ஒன்றை கழிச்சிருப்பாங்க ப்ளீவுடில் பார்த்திங்கன்னா எட்டு லெட்டருக்கும் ஒன்றை கழிச்சிருப்பாங்க கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாக பத்து லெட்டர்ஸ் இருக்கும் ஒன்றை கழிச்சு போட்டிங்கன்னா ஒன்பது அப்படிங்கிறத ஆசர் கிடைக்கும் ஸோ ஒன்பது அப்படிங்கிறது ஆன்சர் அடுத்து எழுத்துக்களின் இடமதிப்பு ஓகேவா இடமிருந்து வளமாக வளம் இருந்து இடமாக ரிவர்ஸ்லையும் போட்டிருக்காங்க ஸ்டேட்டாகவும் போட்டிருக்காங்க ஓகேவா அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா நாலு டி ஓகேவா பதினஞ்சு பார்த்திங்கன்னா ஓ ஏழு பார்த்திங்கன்னா ஜி இந்த மாதிரி ரிவர்ஸ் எழுதியிருப்பாங்களே மேலே பார்த்தா நம்ம போன வகுப்பு பக்கமும் பார்த்துருப்பேன் ஏபிசிடி வந்து ரிவர்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க அந்த எண்ணிக்கை இடம் ஒன்று ரெண்டு ஏழு ஏக்கு ஒன்று போட்டிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏக்கு இருபத்தஞ்சு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி போடும்போது அதில் வரக்கூடிய மதிப்பு போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி மூணுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சி அப்படிங்கிறது வரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு பார்த்தீங்கன்னா ஓ ஓகேவா இருபத்தி மூணுங்கிறது டபுள்யூ அது ரிவர்ஸ் எழுதிங்கன்னா இருபத்தி மூணாவது சாரி மூணாவது எழுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறது வரும் பதினைந்தாவது எழுத்து பார்த்திங்கன்னா எல் அப்படிங்கிறது வரும் இருபத்தி மூணாவது எழுத்து பார்த்திங்க அப்படின்னா டி அப்படிங்கிறது வரும் ஓகேவா ரிவர்ஸ் எழுதி பார்க்கும்போது அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் எல் டி தான் ஆன்சர் அடுத்து பன்னிரெண்டாவது கணக்கு இடமிருந்து வளமாக போட்டிருப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை கே பார்த்திங்கன்னா பதினொன்று அப்படி தான் அடுத்து பார்த்திங்கன்னா ஐ எங்கிறது பார்த்திங்கன்னா அப்படி போட்டிருக்காங்க ஐ எல் அப்படி போட்டிருக்காங்க எல்லுக்கு பார்த்திங்கனா பன்னிரெண்டு எழுத்து அப்படி போட்டிருக்காங்க அது லாஸ்ட் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த எங்களுடைய இடம் மதிப்பு போட்டிருக்காங்க வேறு இல்லை ஓகேவா கேங்கிறது பார்த்தீங்கன்னா பதினோராது எழுத்து லாஸ்ட் எழுத்து எல் இருக்குல்ல எல் வந்து பார்த்திங்கன்னா பதி ரெண்டாவது எழுத்து ஸோ ஊடக லெட்டர்ஸ் பார்த்தா அப்படியே எழுதிட்டாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழாவது லெட்டர் இங்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது லெட்டர் ஓ என்ன அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஸோ செவன் ஓ என் ஃபைவ் இதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அடுத்து பதி கணக்கு பாருங்கள் ஏ டு செட்டில் இருந்து ஒவ்வொரு எழுத்திற்கும் முடிய எண்ணோடு முறையே ஒன்று ரெண்டு மூணை கூட்டி குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஃபஸ்ட் லெட்டரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த லெட்டர் எக்ஸ் லெட்டர் அப்படி எழுதியிருப்பாங்க அடுத்த அது வந்து ரெண்டு லெட்டர்ஸ் விட்டு எழுதியிருப்பாங்க அடுத்த மூணு லெட்டர் எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்க ஸோ ஆர்டர்லருந்து சரி ஆறுக்கு அடுத்த லெட்டர் என்னது எஸ்ஸு அடுத்து யூலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது எழுத்து என்னது டபுள்யூ அப்படிங்கிறது வரும் என்னில் இருந்து மூன்றா மூன்றாவது எழுத்து பார்த்திங்க அப்படினா கியூ அப்படிங்கிறது வரும் இதே மத்தியில் பார்த்திங்கனா நீங்கள் வந்து போடணும் எஸ்ஸில் இருந்து அடுத்த லெட்டர் என்னது டி ஓகேவா அடுத்த கட்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது லெட்டர் எழுதணும் ஸோ ஹச்சிலேருந்து ரெண்டாவது லெட்டர் பார்த்திங்கன்னா ஜே அடுத்து பார்த்திங்கன்னா ஓலேருந்து மூணாவது லெட்டர்ஸ் பார்க்கணும் அப்போ என்ன வரும் ஆர் அடுத்து ஓலருந்து நான்காவது லெட்டர் பார்க்கணும் எஸ்ஸு அடுத்து டீலருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது லெட்டர் பார்க்கணும் ஸோ டி ஆர் எஸ் ஒய் இதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அதாவது ஃபஸ்ட்டு அடுத்த லெட்டர் போடுங்க அடுத்து ரெண்டு லெட்டர் ரெண்டாவது லெட்டர் போட்டிருக்காங்க அது மூணு லெட்டர் அதிலிருந்து ஒரு லெட்டர்ஸ் விட்டு விட்டு போட்டுருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா அடுத்து பதினாலாவது கணக்கு ஏ டு இசட்டில் ஒவ்வொரு எழுத்திற்கும் உரிய எண்ணோடு முறையே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டை கூட்டி குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஒரு எழுத்து அப்படி போட்டிருக்காங்க ஒரு எழுத்து விட்டு அதாவது அடுத்த எழுத்து அப்படி போட்டிருப்பாங்க அடுத்து முந்தினெழுத்த போட்டிருப்பாங்க அடுத்து ரெண்டு எழுத்து அடுத்த எழுத்து தள்ளி போட்டிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுத்து முந்தினெழுத்து போட்டிருப்பாங்க அந்த மத்தியில் போட்டிருக்காங்க இப்போ முதல்ல பார்க்க போகிறது ப்ளஸ் ஒன்று பார்க்க போகிறோம் எமுக்கு அடுத்த லிட்டர் என்னது என்ன போட்டிருக்காங்க இல்லையா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஒன்று அப்போது ஏ இருக்குது ஏக்கு முந்தின லிட்டர் பார்க்கணும் ஏக்கு முந்தி லிட்டர் என்னது ஒன்று இருக்காது நம்ம எசெட் எடுத்துக்கணும் ஆட்டோமேட்டிக்காக இசெட் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஸோ எஸ் அப்படிங்கிறத மிஷின் பண்ணிக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இருந்து ரெண்டாவது லெட்டர் பாருங்க டியுவி அப்போ வி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அடுத்து ஹச்சில் இருந்து ரிவர்ஸ் ரெண்டாவது லெட்டர் பார்க்கணும் ஓகே ஹச்சுக்கு முன்னாடி உள்ள லெட்டர்ஸ் ரெண்டு லெட்டர்ஸ் பார்க்கணும் அப்போது ஹைச்சுக்கு முன்னாடி லெட்டர் பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிறது கிடைக்கும் இதை போட்டிருப்பான் இதே ஆர்டரில் நீங்கள் இதை போடணும் ஓகேவா ஸோ டீலருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா பி ஈலேருந்து முந்தின எழுத்து பார்த்திங்க அப்படின்னா டி அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் இருந்து ரெண்டாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா யூ இருந்து ரிவர்ஸில் ரெண்டாவது லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆர் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ பிடி யூஆர் இதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அடுத்து பதினைந்தாவது கணக்கு ஏட்டு விசட்டில் ஒவ்வொரு இடத்திற்கும் உரிய எண்ணோடு முறையே ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் நாலு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டை கூட்டி கொடுப்பது அதாவது ரிவர்ஸை போயிருப்பாங்க ஓகேவா அதாவது முதல்ல அஞ்சு எழுத்து அஞ்சாவது எழுத்து எழுதியிருப்பாங்க அடுத்து நான்காவது எழுத்து எழுதியிருப்பாங்க அடுத்து மூன்றாவது எழுத்து எழுதியிருப்பாங்க அடுத்து ரெண்டாவது எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி ரிவர்ஸை வந்திருப்பாங்க குறைச்சிக்கிட்டே வந்திருப்பாங்க ஸோ அப்போ எம்லருந்து அஞ்சாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிறது வரும் அடுத்து ஏல இருந்து நாலாம் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இ அப்படிங்கிறது வரும் அடுத்து டிலேருந்து மூன்றாவது லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜி அப்படிங்கிறது வரும் இல இருந்து ரெண்டாவது லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜி அப்படிங்கிறது கிடைக்கும் இதே மொத்தம் நீங்கள் போட போறீங்க ஐலேருந்து இருந்து அஞ்சாவது லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா என் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆர்ல இருந்து நான்காவது லெட்டர் பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறது கிடைக்கும் ஓலேருந்து இருந்து மூணாவது லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அப்படிங்கிறது கிடைக்கும் என் இருந்து ரெண்டாவது லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பி அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போ என் பி இதான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் அடுத்து பதினாறாவது கணக்கு ஏ டு விசிட்டில் ஒவ்வொரு எழுத்திற்கும் முறைய எண்ணோடு பதிமூணை குட்டி குறிப்பிடப்பட்டுள்ளது நம்ம எடுத்துக்காட்டில் அதாவது கிளாஸ் பக்கமாக பார்த்துருப்போம் நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணி பார்த்துருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆட் பண்ணி போட்டிருக்காங்க ஓகேவா அந்த மாதிரி எந்த நம்பர் ஆட் பண்ணி போடலாம் பதிமூணு போடலாம் இருபத்தஞ்சு போடலாம் நூறு கூட போடலாம் ஓகேவா நீங்கள் எதுக்காலும் தயாராக போகணும் ஸோ அப்போ இருந்து பதிமூணாக எழுத்து பார்த்திங்க அப்படின்னா என் அப்படிங்கிறது கிடைக்கும் என்லேருந்து பதிமூணாக எழுத்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது கிடைக்கும் எஸ்லேருந்து பதிமூணாவது எழுத்து பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிறது கிடைக்கும் டபிள்யூவில் இருந்து பதிமூணாவது எழுத்து பார்த்தீங்கன்னா ஜே அப்படிங்கிறது கிடைக்கும் இல இருந்து பதிமூணாவது எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறும் ஆர்லேருந்து பதிமூணாவது எழுத்து பார்த்திங்கன்னா இ அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதிரி ரொட்டீனாக இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓலிருந்து பதிமூணு விட்டிங்கன்னா பி எல்லிருந்து பதிமூணு ஏ எல்லிருந்து பதிமூணு ஒய் ஐலேருந்து பதிமூணு வி என்லருந்து ஏ பதிமூணு இல இருந்து பதிமூணு பார்த்தீங்கன்னா ஆர் ஸோ பிஏ ஒய் பிஏஆர் ஏ ஆர் இதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அதாவது பதிமூணு லெட்டர்ஸ் விட்டு விட்டு எழுதியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அடுத்து பதினேழாவது கணக்கு எப்படி போட்டிருக்காங்க அதாவது ஒரு லிட்டர் அடுத்து போட்டிருக்காங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் முன்னாடி போட்டிருக்காங்க ஓகேவா அதாவது இந்த இடம் மாற்றம் ஓகேவா இடம் மாற்றம் தானப்பா என்ஹெச்யூஆர் நேர்ச்சர் சொல்லி பண்ணுங்க ஏஎன் எஸ்டபிள்யூஇஆர் ஏஎன்னு என்ஏ மாற்றி போட்டிருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து ஒரு லெட்டர் எஸ் எஸ்க்கு அடுத்த லிட்டர் என்னது சி அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க டி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க டபுள்யூலேருந்து ரெண்டு லிட்டர் முன்னாடி என்னது வரும் யூ அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அடுத்து இந்த இஆரை அப்படி இடமாற்றம் பண்ணியிருக்காங்க இப்போ இதை ஒரு சேர்த்திங்கன்னா என்னது நேச்சர் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்குதா இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை பார்க்கணும் இதை அடுத்த லிட்டர் பார்க்காமா ஸோ முதல்ல ஓஎன் அதை வந்து என் ஓன்னு மாற்றி போட்டிருக்காங்க அடுத்து என் இ இதை மாற்றி போட்டுருக்கோம் இஎன் ஓகேவா ஸோ இருந்து ஒரு லிட்டர் அடுத்து சாரி எல்லிருந்து எல்லுக்கு அடுத்த லெட்டர் என்னது எம் அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐலேருந்து முந்தை லெட்டர் ரெண்டு லெட்டர் பார்க்கணும் ஸோ ஜி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ என்ன கிடைக்குது நோம்கன் அப்படிங்கிறது கிடைக்கும் என்ஓ எம்இ ஜிஎன் நோம் கன் அப்படிங்கிறத ஒரு வேட் கிடைக்குது ஓகேவா இதை பேஸ் பண்ணி போடுறேன் வேற ஒன்றும் இல்லை இது கொஞ்சம் டஃப் தான் நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் குழப்பிரிச்சி குழப்பீர்னு சொல்ல தெரியலை கொஞ்சம் கண்டுபிடிக்க நேராச்சு ஓகேவா அடுத்து ஏஇ சட்டில் ஒவ்வொரு எழுத்திற்கும் முறையே என்னோடு முறையே ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டை கூட்டி கொடுப்பட்டு அதாவது ரெண்டு அடுத்து ஒரு லெட்டர் இருந்து ரெண்டாவது லிட்டருது அடுத்து பார்த்தீங்கன்னா முந்தின ரெண்டு லெட்டர் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ முதல்ல எல்லேருந்து ரெண்டாவது லெட்டர் என்னது என் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து ஐலேருந்து முன்னாடி ரெண்டு லிட்டர் ஜி அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து ஓலருந்து ரெண்டு லிட்டரு முன்னாடி சாரி அடுத்து அப்போ கியூ அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து என்ன இருந்து முன்னாடி ரெண்டு லிட்டரு பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிறது கிடைக்கும் இதை பேஸ் பண்ணி இதை போடுங்க பிக்கு அடுத்த லிட்டர் ரெண்டு லிட்டர் பிலேருந்து ரெண்டாவது லிட்டர் பார்த்தீங்கன்னா ஆர் அடுத்து ஏலேருந்து ரிவர்ஸ் ரெண்டாவது லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒய் ஆறுலேருந்து ரெண்டாவது லெட்டர் டி மறுபடி அடுத்து ஆறுலேருந்து ரிவர்ஸில் அதாவது பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா பி அப்படிங்கிறது கிடைக்கும் ரெண்டு லெட்டர்ஸ் விட்டு அடுத்து ஓலேருந்து ரெண்டாம் லெட்டர் பார்த்திங்கன்னா க்யூ அடுத்து டீலேருந்து ரெண்டாம் லெட்டர் ரிவர்ஸ் விட்டிங்கன்னா ஆர் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ஆர் ஒய் டி பி க்யூ ஆர் இதான் பார்த்திங்கன்னா சரியான ஆர்டர் அடுத்து பத்தொம்பதாவது கணக்கு ஏ இசட்டில் இருந்து ஒவ்வொரு எழுத்திற்கும் முறைய எண்ணோடு முறையே ப்ளஸ் ரெண்டை கூட்டி குறிவிடப்பட்டுள்ளதாக ரெண்டாவது விட்டுருக்காங்க அப்படின்னா ஓகேவா ஒன்றில் சிம்பிள் தான் டபிள்யூல இருந்து ரெண்டாவது லெட்டர் என்னது ஒய் ஐலேருந்து இருந்து ரெண்டாவது லெட்டர் கே எஸ்லேருந்து இருந்து ரெண்டாவது லெட்டர் யூ ஹெச்ல இருந்து ரெண்டாவது லெட்டர் ஜே ஓகேவா இதை பேஸ் பண்ணி எடுப்பிடுங்க எஸ்ல இருந்து ரெண்டாவது 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 லெட்டர் பார்த்தீங்கன்னா ஓர்ந்து மறுபடியும் லெட்டர் பார்த்திங்கன்னா பி ஹச்சிலேருந்து ரெண்டாவது லெட்டர் ஜே ஐல இருந்து ரெண்டாவது லெட்டர் கே எம்லேருந்து இருந்து ரெண்டாவது லெட்டர் என்னது ஓ அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் இது பார்த்திங்கன்னா எப்படியோ போட்டிருக்காங்க ஒரு பணம் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ எல்கே ஓஎன்னு ஜிஎஃப் பிசி ஓகே அதாவது அடுத்த அடுத்த லெட்டர் போடுறேங்க நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும் ஓகே வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சிக்கு அடுத்த லெட்டர் என்னது பி அப்படிங்கிறது வரும் ஓகேவா அப்படி சொன்னப்பா அதாவது அடுத்த லெட்டர் வரணும் ஓகே உங்கள் எல் அப்படிங்கிறது ஜேகே எல் அப்படின்னா எல் தான் எல்லுக்கு அடுத்த லெட்டர் என்னது சாரி எல்லுக்கு முது லெட்டர் என்னது கே அப்படிங்க போடுறீங்களா ஸோ இப்போ அங்கே சி இருக்குது சிக்கு முதல் லெட்டர் என்ன வரணுங்க வந்து பி அப்படிங்கிறது வரணும் இதை பேஸ் பண்ணி போடணும் இந்த படம் இருக்குல்லையா மேலே படம் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த இதுவும் போடணும் இங்கே எல் இருக்குது முதல்ல இந்த பெரிய கோடை பாருங்க ஓகேவா அந்த கோடு இருக்கு இது எல் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது கே இருக்கலாம் ஜே கே எல் கே எடுத்து எல் வருது ஸோ அப்போ என்ன சி இருக்குது அப்பங்க என்ன வரும்னு கட்டாயம் பி அப்படிங்கிறது வரணுமா வந்துடுச்சு அடுத்து இங்கே ஓ இருக்கு இல்லையா ஓக்கு அடுத்த லெட்டர் என்னது எம் என் ஓ அப்படி தான் ஸோ ஓக்கு முதல் லெட்டர் என்னது என் அப்படிங்கிறது வரணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எல் அப்படி கொடுத்துருக்காங்க எல்லுக்கு முதல் லெட்டர் என்னது கே அப்படிங்கிறது வந்துருச்சா ஓகே அடுத்து இங்கே ஜி இருக்குது ஓகேவா ஜிக்கு முதல் லெட்டர் என்னது எஃப் அப்போ இங்கே இ இருக்குது இக்கு முதல் லெட்டர் என்ன வரணும் டி அப்படிங்கிறது வரணும் வந்துருச்சா வந்துருச்சு அடுத்து இங்கே என்ன இருக்குது வேற ஐ கொடுத்துருங்க அப்படிதான் ஸோ ஐக்கு முதல் லெட்டர் என்னது ஹச்சி இங்கே என்ன இருக்குது ஆர் அப்படிங்கிறது இருக்குது ஆருக்கு முதல் லெட்டர் என்னது கியூ அப்போ கியூ அப்படிங்கிறது வரணும் வந்துருச்சா வந்துருச்சு லாஸ்ட்டாக என்ன இருக்குது சி அப்படிங்கிறது இருக்குது ஸோ சி முந்திரி லெட்டர் என்னது பி அப்படி போட்டிருக்காங்கல்லே அவங்க என்ன இருக்குது கே அப்படிங்கிறது இருக்குது கேக்கு முந்திர லெட்டர் என்னது ஜே அப்படிங்கிறது வரணும் ஸோ வந்துருச்சு ஜே கியூ டி கே பி அதை முந்திர முந்திரி லெட்டர் போட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி சிம்பிள் தான் ஓகேவா படம் தான் பார்க்க பெருசாதமாக இருக்கும்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது இருபத்தி ஓரா சம் ஓகேவா ரிசல்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பிரைட் அப்படிங்கிறதா ஆன்சர் கேட்டிருக்காங்க ரிசல்ட் எப்படி மாற்றி எழுதியிருக்காங்கப்பா ஃபஸ்ட் ரெண்டு லெட்டர் இருக்குது ஆர் அப்படிங்கிறத லாஸ்ட் ஒன்று போயிட்டாங்க ஓகேவா மிருக கூட அப்படி தீ போட்டாங்க சல்ட் அப்படிங்கிறது எஸ் யூ எஸ்யூஎல்டி இருக்குது அதை வந்து அப்படி இங்கே போட்டாங்க ஸோ இது அதே மாதிரி பிரிங்க முதல் ரெண்டு எழுத்து பிஆர் அப்படிங்கிறது அங்கே போய்விடும் ரிவர்ஸில் ஓகேவா அப்போ பிஆர் அப்படிங்கிறோம் இங்கே ஐ ஜிஹெச்டி அப்படிங்கிறது அப்படி எழுதிருக்கோங்க அவ்வளோதான் ஸோ ஐ ஜி ஹெச்டி பிஆர் இந்த மாதிரி ஆர்டராக பண்ணணும் ரெண்டு மூணுன்னு பிரிச்சிருக்காங்க டோட்டல் அஞ்சு எழுத்து இருக்குது அதை ரெண்டு மூணுன்னு பிரித்து ஆர்டர் எழுதியிருக்காங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது சமக்கான ஆன்சர் ஏ டு விசிட்டில் ஒவ்வொரு எழுத்திற்கும் உரிய எண்ணோடு முறையே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்னை கூட்டிக் கொடுப்பட்டுள்ளது அதாவது முந்தின எழுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள எழுத்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ முதல்ல ஜி ஜிக்கு அடுத்த எழுத்து என்னது ஹச்சி போட்டிருக்காங்களா அடுத்து ஓ ஓக்கு முந்தின எழுத்து என்னது என் போட்டிருக்காங்க இல்லையா அடுத்து எல் எல்லுக்கு அடுத்த லிட்டரு எம் அடுத்து எஃப் முந்தின லெட்டர் இ ஓகேவா அடுத்து இக்கு அடுத்த லிட்டர் எஃப் ஆருக்கு முந்தின லெட்டர் கியூ இந்த ஆர்டரில் போட்டிருக்காங்க இதே ஆர்டரில் நீங்கள் வந்து கீழே போட போகிறீங்க ஹச்சுக்கு அடுத்த லெட்டர் என்னது ஐ யூக்கு முந்தின லெட்டர் என்னது டி எண்ணுக்கு அடுத்த லெட்டர் என்னது ஓ ஜிக்கு முந்தின லெட்டர் என்னது எஃப் இக்கு அடுத்த லெட்டர் என்னது எஃப் ஆருக்கு முந்தின லெட்டர் கியூ ஸோ அப்போ ஐடி ஓ எஃப் கியூ இதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி மூணாவது கணக்கு ஏ டு விசட்டில் ஒவ்வொரு எழுத்திற்கும் முறையை என்னோட முறையே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மேலே பார்த்தோம்னா ஆல்ரெடி அதை மாதிரி போட்டிருக்காங்க இங்கே மூணு வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா எம்முக்கு அடுத்த லெட்டர் என்னது எண் அடுத்து ஓக்கு முந்தில் லெட்டர் என்னது எண் அடுத்து ரெண்டு எழுத்து பார்க்கணும் டீலேருந்து ரெண்டாவது எழுத்து பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி ஹச்சிலிருந்து இருந்து ரெண்டாவது லெட்டர் முன்னாடி போகணும் அதாவது பின்னாடி போகணும் ஹச்சுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் எஃப் வருமா அடுத்து இலேருந்து மூணு லெட்டர் பார்த்தீங்கன்னா ஹச் அப்படிங்கிறது வரும் அடுத்து ஆருக்கு முந்தில லெட்டர் பார்த்தீங்கன்னா மூணாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிறது வரும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கணும் எச்லேருந்து அடுத்த லெட்டர் என்னது டி ஓகே அடுத்து ஐ இருக்குது ஐக்கு முந்திர லெட்டர் என்னது ஹச் அடுத்து என்னது இருந்து ரெண்டாவது எழுத்து பாருங்கள் டேரெக்டாக யூ அப்படிங்கிறது வரும் அடுத்து டீலேருந்து ரெண்டாவது எழுத்து ரிவர்ஸில் பாருங்கள் ஆர் அப்படிங்கிறது வரும் அடுத்து இலருந்து மூணாவது லெட்டர் ரெண்டு லெட்டர் ஹச் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஆர்லேருந்து மூணாவது லெட்டர் ரிவர்ஸில் பாருங்கள் ஓ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஏபிசிடியை மைண்டில் வச்சுட்டு பார்த்தா தான் கணக்கு ஆன்சர் வரும் ஓகேவா ஸோ அப்போ டிஹெச் ஹச் யூ ஆர் ஹச் ஓ இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி நாலா சம் ஏட்டு இடம் வளமாக அதாவது அந்த எண்களுக்குரிய அந்த சாரி அந்த எழுத்து எழுத்துக்களுக்குரிய இடம் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணி போட்டிருக்காங்க ஏக்கு ஒன்று பிக்கு ரெண்டு ஓக்கு பதினஞ்சு பிக்கு இருபத்தி ரெண்டு இக்கு அஞ்சு எல்லாத்தையும் கூட்டி அளவு பெருக்கியிருக்காங்க ஓகேவா ஸோ எல்லாத்தையும் கூட்டுனா நாற்பத்தஞ்சு வரும் அது கூட அஞ்சு பெருங்க எவ்வளோ வருது இரநூத்தி இருபத்தஞ்சி வருது இதே முதல்ல தான் அங்கே பார்க்கணும் ஓகேவா ஸோ அப்போது ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழு ஆறுக்கு பதினெட்டு ஏக்கு ஒன்று டிக்கு நாலு ஏக்கு அஞ்சு எல்லாத்தையும் பெருக்குன்னா முப்பத்தஞ்சு சாரி கூட்டினா முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த முப்பத்தஞ்சு கூட நீங்கள் வந்து ஐந்து பெருக்கு மாதிரி இருக்கும் ஸோ அஞ்சு பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும் அடுத்து இருபத்தி ஐந்தாவது சம் இடமிருந்து வளமாக ஓகேவா ஏக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அந்த நம்பரை மாற்றி போட்டிருக்காங்க வேறு இல்லை ஓகேவா ஏ பார்த்தீங்கன்னா ஏபிசிட்டில் முதல் எழுத்து ஆனால் நம்பரிங் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் கொடுத்துருப்பாங்க ஏ இருபத்தி ஆறும் இசர்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றை எடுத்துருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஏங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு அப்படின்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டு போட்டிருக்காங்க இல்லையா இருபத்தாறு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வந்துருதா ஓகே அடுத்து ஏசிடி போட்டிருக்காங்க அடுத்து ஆர்டர் மறுபடியும் கரெக்டாக எடுத்துட்டாங்க அப்போ ஏ பார்த்திங்க அப்படின்னா ஒன்னாகவும் சி மூணாகவும் டி பார்த்தீங்கன்னா இருபதாவது எழுத்து அப்படிதானா ஸோ டோட்டலாக கூட்டும் போது பார்த்தீங்கன்னா நாலு அப்படிங்கிறது வரும் நாலு கூட ரெண்டு பெருக்கி போட்டிருக்காங்க நாற்பத்தி எட்டு இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பேட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ பேட்டுக்கு பார்க்கும்போது பிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாவது எழுத்து ஏங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து டீங்கு பார்த்திங்கன்னா இருபதாவது எழுத்து ஸோ கூட்டுனா எவ்வளோ வரணும் இருபத்தி மூணு வரும் அதே மார்க்கில் இருபத்தி மூணுன்ற ரெண்டு எவ்வளவு நாற்பத்தி ஆறு ஸோ நாற்பத்தாறு என்பது சரியான ஆன்சர் இந்த ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல இது வந்து நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம் ஓகேவா ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒன்று தான் கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கணுன்னு இடத்துல நான் அவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தாறு கொடுத்துருக்காங்க ஆனால் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா மெத்தட் மாறிடுச்சு ஓகே இது தேவையில்லை ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி சமூகம் ஆன்சர் கொடுத்தாச்சு இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஓகேவா நான் சொல்கிறது புரியலைலாம் கூட இந்த பிடிஎஃப் கொடுக்குற அதை நீங்கள் வந்து உட்காந்து டவுன்லோட் பண்ணியோ அது ப்ரிண்ட் எடுத்தோம் எனக்கு அங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா பார்த்துட்டு போங்க ஸோ இந்த மாடல் சம்பளம் வந்து கட்டாயம் ஒரு சம்பவம் வரும்பா ஜிடி கான்சப் நான் ஸ்டார்ட்டு சொல்லுவோம் ஓகேவா ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியசியர் கொஸ்டின் பார்த்துருக்கிறேன் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு கணக்கு இருக்கும் ஓகேவா ஏதாவது ஒரு ஆர்டர் நான் ஏதாவது ஒரு மாடல் கட்டாயம் இந்த கணக்கு தான் சொல்ல முடியாது இந்த மாடலை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கணக்கு கட்டாயம் வரும் ஓகேவா ஸோ நல்லா பார்த்துட்டு போங்க பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு ஸோ பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு இருக்கும் அதாவது ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேவா ஃபிசிக்கலும் பண்ணுங்கள் சேர்த்து பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம் மட்டுமிகளெலாம் சந்திக்கலாம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜிடி கான்ஸ்புள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணிவிடுங்க